தெரியுது. இருக்குல இதை நல்லா குழி தோண்டினேன். இது வந்து வேப்ப மரம், வேப்பங்கன்று. இது வந்து வேப்பங்கன்று, இது வந்து வில்வங்கன்று, வில்வம் 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 கன்று. இது வந்து கருவேப்பிலை. நானே குழி தோண்டி நானே எல்லாம் வச்சேன். இதோ இது நான் விலைக்கு வாங்கிட்டு வந்தேன். இது 180 ரூபாய் விலைக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த கரண்டி இதெல்லாம் நானே கொண்டு வந்தேன். புரியுதா? அங்க அந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடில் வந்து துளசி வச்சுருக்கிறேன், துளசி செடி அங்கே அந்த சைடு. இது எதுக்கு அப்படின்னா, எங்கள் காலேஜில் வந்து ப்ராஜெக்ட், எங்கள் காலேஜில் ஒரு மரம் நட்டு, மரம் ஒன்று நடணும். அந்த மரம் நட்டு அதை வந்து என்ன செய்யணும், ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், இல்லைன்னா அந்த பக்கம் ஃபேஸ்புக்கில் போடணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து போடணும். காலேஜில் ரவி சார் வந்து சொன்னார், செவ்வாய்க்கிழமை மணி சொன்னார். இன்றைக்கி தான் சனி ஞாயிறு லீவு, அதனால நான் இன்றைக்கி வந்து எல்லாம் பண்ணுவேன். எங்கள் காலேஜில் இங்கே என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு லேடி, அந்த அந்த அவனோட நான் இங்கே நிமிஷாவில் வந்து போடுறேன். நான் முந்தி வேலை பார்த்தேன் இல்லையா, நிமிஷம் பியூட்டிஃபுல் டுமாரோ. அங்கே வந்துட்டு நான் கார்டனில் வந்தேன் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு சரி நான் கேட்டேன் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு. வில்வங்கன்று, வேப்பங்கன்று, கருவேப்பிலை கன்று, துளசி செடி, இந்த நாலும் நாலும் போய் விலைக்கு வாங்கிட்டு வந்தேன். நான் விலைக்கு வாங்கிட்டு வந்து கை வலிக்க வலிக்க கடப்பாறை வாங்கிட்டு வந்து மூணு குழி தோண்டி மூணு குழி தோண்டியிருக்கேன் கை வலிக்க வலிக்க. நாலெண்ணம் வாங்கிட்டு வந்துட்டு குழி தோண்டி கஷ்டப்பட்டு குழி தோண்டி செடியெல்லாம் நட்டாச்சு, மரத்தை நட்டாச்சு. நட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்க கூட காலேஜில் படிக்கிற ஒரு ஒரு லேடி, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நட்ட மாதிரி ஒரு போட்டோ எடுப்போம்,
அதை நம்ம வாட்ஸ்அப்பில் போடுவோம். எப்படி எப்படி நான் கஷ்டப்பட்டு பைசா செலவழிச்சு நான் வாங்கிட்டு வருவேன்னா, கொத்தி குதிரி கையை வலிக்க எல்லாம் பண்ணிட்டு நான் எல்லாம் பண்ணுவேன்னா, இந்த அம்மையார் வந்துட்டு என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுவான். அதுக்கு அங்கிள் இவங்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் சாத்தே ஏக் சாத்து கரைகா தோ கரோ ஏ கரோ வைசா ஏனே கரணேகா. அப்போ ஹெல்ப்புக்கும் வரணும். அவன் மட்டும் உட்காந்து பாடம் எழுதிட்டு இருந்தா எல்லாம் முடிஞ்சிட்டு நான் ஃபோட்டோ எடுக்க போகும்போது நானும் சேர்ந்து கரெக்டாக வந்துட்டு நானும் சேர்ந்து எடுக்கிறேன். நான் நீ ஏற்கனவே உள்ள மரத்தை எடுத்து அவன் நடப்புறான், அங்கே இருக்கிற மரத்தை பிடுங்கி இவன் நடப்புறான், கேமரா இருக்குது அப்படின்னு. அப்புறம் அங்கள்கிட்ட கேட்டுட்டு அங்கே ஏற்கனவே உள்ளதை பிடுங்கி அங்கே செயின் வச்சு நட்டுட்டு அவன் மாட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இது பண்ணான். நான் சொல்றேன், நான் கஷ்டப்பட்டு நான் இது பண்ணியிருக்கிறேன், நான் மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பேன். இதுக்கு பேர் கோஆப்ரேஷன் கிடையாது. ஒரு தனி நபரோட உழைப்பை கோஆப்ரேஷன் சொல்லக்கூடாது. என்ன ஒத்துமையாக இருக்கணும், ஒத்துமை. இதுக்கு பேர் ஒத்துமை கிடையாது. இதே இடத்துல அவங்க இருந்தானா என்னையும் சேர்த்துப்பாங்களா, நானும் இது பண்ணுறேன்னு என்னையும் சேர்ந்து நடத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன், ஆனால் ஒதுக்கிட்டு ஃபோட்டோ மட்டும் அவங்க எடுப்பாங்க. நான் நட்டேன்னா நான் காசு கொடுத்து நான் குழி தோண்டி நான் நட்டேன் எல்லாம் பண்ணேன்னா நான் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துப்பேன். அது என்னுடைய உழைப்பு, மற்றவங்களுக்கு அதில் பங்கு கிடையாது. ஏன்னா பிரேமலதாவாக இருக்குது எல்லாமே. ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு ஒண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை. என்ன முட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். நானும் போய் கோழி முட்டை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பறவை முட்டை, பறவை முட்டையில் என்னது காக்கா முட்டை. காக்கா முட்டை சரி ஒரு அட்டை சொல்லி காக்கா முட்டையை வாங்கியாச்சு. அப்புறம் புறாவோட முட்டையும் வாங்கியாச்சு. அப்புறம் வேறு என்ன ஒவ்வொரு 4 முட்டை வாங்கினேன். 4 முட்டையை வாங்கிட்டு குழி தோண்டி அதில் புதைச்சி பார்த்தேன். இன்னமும் அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை வரும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ தேங்காய் முட்டை. தேங்காய் முட்டை திருட்டு களவாணிகளின் தேங்காய் முட்டை போட்டு வளர விட்டு பார்த்தானா அவங்களோட தேங்காய் முட்டை. பிரேமலதாவோட தேங்காய் முட்டை கட்சி, திருட்டு கட்சி. நல்லா இருக்கு. ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு ஒன்னாந்து பார்த்தால் 90 முட்டை. அது என்ன முட்டை? தேங்காய் முட்டை. நான் என்ன கும்பிட்டத்தனமா காக்கா முட்டையும் குருவி முட்டையும் அந்த முட்டையும் போட்டு கூடிய தோண்டி போதை போட்டு பூரா தேங்காய் தேங்காயா முளைக்குது. முட்டை தேங்காய், முட்டை தேங்காய் முளைக்குது. ப்ராஜெக்டும் பண்ணியாச்சு. அப்புறம் விஜயகாந்தோடைய தர்மம், விஜயகாந்த் செஞ்ச தர்மம் எதுவுமே விஜயகாந்த காப்பாத்தலையே. ஏன் கஷ்டப்பட்டு நான் அவனை முன்னுக்கு கொண்டு வருவேனா, இவங்க பேரை வாங்கி தட்டிக்கிடுவானா? யாரு? பிரேமலதா. நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு பிரேம வந்து தட்டிக்கிடுவானா? அண்ணி கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகி 90 அண்ணன் எல்லாருக்கும் இலவச கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த இலவச கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னதே நான் தான். திட்டுன்னு திட்டி விட்டேன். ஏண்டா பிரேமலதா பிடிக்காதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பிடிக்காதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாமது பார்த்தும் தக்கர தொம்ப சாயங்காலம் இளையராஜாவோட கச்சேரியாமே. எப்படி பொன்மனை செம்மல் படத்துல பாட்டு பாடினான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் நம்ம ரெண்டு பேருக்கு ஊரும் உலகமும் அறிய, ஊரும் உறவும் அறிய கல்யாணம் பண்ணி சாயங்காலம் இளையராஜாவோட கச்சேரியை நடத்துவோம்னு ஒரு பாட்டு. எங்கள் ரெண்டு பேரோட கல்யாணத்தை நடச்சுனா பாட்டு. எனக்கு 18 வயசு முடிஞ்சு 19 ஆரம்பித்தோடனே கல்யாணம் பண்ணணுங்கிற பிளானிங்கில் எழுதப்பட்ட பாட்டு. ஆனால் அந்த டாக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர், கோடி தடவை சொல்லுவேன் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர். எல்லா ஃபீல்டுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டாக்டர் ஆனதுனால தான் என்னை விஜயகாந்தி பிரித்து விட்டா. உழைச்சு நல்லா படித்து, நல்லா படித்து புரிஞ்சு படித்து நல்ல மார்க் வாங்கி அதுக்கப்புறமும் நல்ல நல்ல டாக்டர்கிட்ட போய் ஆக்கி கீழே இருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு டாக்டர் தொழில் நடத்தியிருந்தாங்கன்னா எங்கள் அக்கா சொல்லும் பொழுது, சுதா சொல்லும் போது என்னை பற்றின தப்பான வதந்திகளை இந்த அம்மா நம்பியிருக்காது. அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர் எப்படி அடிச்சிங்க விஜயலட்சுமி, டாக்டர் விஜயலட்சுமி, அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர் விஜயலட்சுமி அவன் உள்ள பாத்ரூம் போயிருப்பான், கூப்பிட்டு சொவுட்டில் அடிச்சா. அடியை தேவடியா மாட்டே, நீ உனக்கு என்ன என் தம்பி கேட்குதோடி, என்ன கேட்டடி தேனா மூணான்னு கேட்டேன். என்ன பார்த்து என்ன பார்த்து கேட்டேன், விஜயலட்சுமி அட்ஜஸ்ட்மெண்ட் விஜயலட்சுமி, நான் தேவடியா முண்டை காமவதின்னா நீ அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர் விஜயலட்சுமி. என்னமோ என் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்,
ஊர் உரம் அறிய கல்யாணம் பண்ணணும், சாயங்காலம் இளையராஜா கச்சேரி வச்சு நடத்தணும்னு எல்லாம் நடக்கும். ஆனாவும் பாரதி உங்கூட நடக்காது காமவதி, நாங்கள் வேற ஒரு பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம், ஊரறிய கல்யாணம் பண்ணுவோம், எங்கள் தம்பி எல்லாருக்கும் செஞ்சுருக்கான், அதெல்லாம் வசூல் பண்ண வேண்டாமா? அப்படிக்கா தான் தூம் தும்பரக்க 6 கோடி ரூபாய்க்கு மேலே கல்யாணம் பண்ணதான் பிரேமலதா விஜயகாந்த் கல்யாணம். பிரேமலதாக்கு அவ மாப்பிள்ள கருப்பாக இருக்கானேன்னு பிடிக்கல. 1 வருஷம் வரைக்கும் அவங்க சேராமலே இருந்தனா. அப்புறம் ஸ்டாலின் சித்தப்பா, ஸ்டாலின் சித்தப்பா, சித்தப்பா சித்தப்பா, ஸ்டாலின் சித்தப்பா, நான் இப்போ உங்கள் அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா, என்னோடய செல்ல தாத்தா, அன்பு தாத்தா, கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி தாத்தாவை பற்றி சொல்ல போகிறேன். எந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. கண்ணகி யாருன்னு மறக்கிறேரோ? ஸ்டாலின் சித்தப்பா மறக்கிறேரு. ஹேமாவதி யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வா பிரமாதம் சித்தப்பா பிரமாதம். சின்ன வயசு போட்டோ பார்க்கும் போதான், ஆமா. அப்புறம் கலைஞர் தாத்தா கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த திருமணம், எனக்கும் கலைஞர் தாத்தாவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதெல்லாம் அடுத்த தடவை சொல்லுவேன். அடுத்த பதிவில் தாத்தா வந்திருந்தார், 2 பேரும் திருமணம் முறிவு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா? என்னை பார்க்க வந்தார் கடைநல்லூருக்கு, மங்களசுந்தர் தியேட்டர் ஓனருக்கு. ஓனர் வீட்டுக்கு வந்திருந்தார். முதல்ல தனிப்பட்ட முறையில் அந்த மெயின் ரோட்டில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். மெயின் ரோட்டில் காரம் இதுவும் நிப்பாட்டி கலைஞர் தாத்தா, எங்கள் தாத்தா, கலைஞர் தாத்தா, என்னோட தாத்தா, கருணாநிதி தாத்தா, சித்தப்பா உண்மை மறைக்கிறாரே. ஒருவேளை உங்களுக்கும் என்னை மாதிரி அம்னீஷா வந்துருச்சோ? இப்போ நான் பரப்ப போகிறேன் கலைஞர், ஸ்டாலின் சித்தப்பாக்கு அம்னீஷியா. பிரேமலை தான் என்னெல்லாமோ வியாதி சொன்னான், நான் சொல்கிறேன் ஸ்டாலின் சித்தப்பாக்கு அம்னீஷியான்னு சொல்ல போகிறேன். படுத்துமா எப்படி இல்லையா கத்தலிகானுக்கு அம்னீஷியாவோ, அது மாதிரி ஸ்டாலின் சித்தப்பாக்கும் அம்னீஷியான்னு நான் போடத்துமா? பெரிய குண்டா நான் போடத்துமா? போடுறேன். ஸ்டாலின் சித்தப்பாக்கு அம்னீஷியா இருக்கு. கருணாநிதி தாத்தா என்னை பார்க்க வந்தார். எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது, 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்களே, நீயும் ஏன் விஜயகாந்தும் கல்யாணம் பண்ணிக்கலை? யார்? நம்ம சித்தப்பா தாத்தா, தாத்தா கிட்ட கேட்டார். அவள் அக்கா டாக்டர் விஜயலட்சுமி பிடிக்கல, பலவிதமான காரணங்கள் உண்டு. சரிவா நான் ஓனர் வீட்டுக்கு நான் வரேன், அங்கே வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு மறுபடியும் ஓனர் வீட்டுக்கு போகிறேன். அங்கே தாத்தா உட்காந்துருந்தாரு. குற்றால சாரல் விழால நீ குழந்தைங்களுக்கு வந்து நீ டான்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருந்தியே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன். யார் சொன்னா? கலைஞர் தாத்தா, கருணாநிதி தாத்தா, என்னோட தாத்தா சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஏமா விஜயகாந்த கல்யாணம் பண்ணிக்கல? இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பல பேருக்கு அந்த திருமணம் பிடிக்கல, அதனால நான் பண்ணிக்கல. சரிம்மா அந்த திருமணம் முறிஞ்சு போக போகுது, எனக்கு அவமானமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி தாத்தா சொன்னாரு. நான் தாத்தாவை எப்போதும் நீ வா போந்தான் பேசுவேன். அந்த நீ வா போ அப்படின்னு பேசுறது வந்து அவமரியாதை கிடையாது, அன்பு. அல்லாவை நோக்கி நாம் அல்லாவை நீ வா போந்தான் பேசுறோம். கர்த்தரே கர்த்தாவே எனக்கு நீ சொல்லு அப்படின்னு இயேசுவை பார்த்து நீ வா போந்தான் பேசுறோம். டே கிருஷ்ணா, கிருஷ்ண பரமாத்மா பார்த்து பகவானே கிருஷ்ணான்னு கூப்பிடக்கூடாது. அடே கிருஷ்ணா ஏண்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கிருஷ்ணாவை வாடா போடான்னு பேசினாலாம் கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான். அதாவது பகவானே நம்மெல்லாம் தாண்டின அந்த இறை சக்தியை நமக்குள்ளே நாம் வைத்து பார்த்து அன்பு காட்டி அன்பால் நாம் பேசும்போது நீ வா போன்னு தான் நம்ம பேசுவோம். நான் அப்படி தான் கலைஞர் தாத்தாவையும் நீ வா போன்னு தான் பேசுவேன். சரியா? தங்கு தக்குன்னு எவனாவது ஆடினேன், இந்த பத்து குடி தோண்டினல, 3-4 செடி வச்சுருக்கேன், அதில் உங்களை தூக்கி புதைச்சி போட்டுருவேன். புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கேம்மா அப்படின்னு. நீ ஏன் கவலைப்படுறே? இப்படி உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தெரியும், எல்லாம் தெரியும். இப்படி சரி இப்படி ஆடம்பர கல்யாணம் அவனுக்கு தேவையா? பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஆடம்பர கல்யாணம் பண்ணுறான்னா அவன் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறான் தானே அர்த்தம். அதுக்கு தான் வசவன் நொறுக்கினேன். அப்படி அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த இலவச திருமணங்கள், எல்லாருக்கும் படிக்க வைக்கிறது, படிக்கிறதுக்கு உதவி வைக்கிறது, இதெல்லாம் ஹேமாவதி கொண்டு வந்தது. அப்போ நான் கர்ண தாத்தாக்கு நான் சொன்னேன்,
இந்த மாதிரி செலவழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவும் எனக்கு அவமானமா இருக்கு, நீ கவலைப்படாதே, அதை திருமணம் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, பிரேமலதாவோட அம்மாவும் என்னை பார்க்க இரண்டு குழந்தைங்களுக்கு அப்புறம் விஜயகாந்த், அதாவது செந்திரபாண்டி படம் போது, படம் ஷூட்டிங் போது செந்திரபாண்டி படம் விஜய் கூட நடிக்க வைக்கணும்னு சொன்னது நான் தான். அதை எஸ் ஏ சந்திரசேகர் மறுக்கிறாரு, மறைக்கிறாரு. விஜய் சுத்தமா என்னை குழி தோண்டி போயிச்சிட்டாரு, அப்படி ஒரு நபரே இல்லைன்ட்டு. இந்த நன்றி கெட்ட ஜென்மங்கள் ஒரு நாளாவது உங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணாபுரம் வரணும், திருநாவுக்கரசு ஸ்கூலை பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிச்சுது, அங்க வந்து அந்த ஸ்கூலை பார்க்கணும். எங்கெங்கெல்லாமோ போய் குலதெய்வம் கோயில் போகிறீங்க, அங்க சாமி கும்பிட போறீங்க, வெளிநாடு ஊர் சுத்த போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க. கடைநல்லூருக்கு வரணும்னு இந்த திரை உலகத்துல என்னால முன்னுக்கு வந்தவங்களுக்கு கடைநல்லூருக்கு வரணும், கிருஷ்ணாபுரம் வரணும்னு யாருக்காக தோணுச்சா? தோணலையே. முக்கியமா எஸ் ஏ சந்திரசேகருக்கு திருநாவுக்கரசு ஸ்கூல் பள்ளிக்கு வரணும்னு விஜய்க்கு தோணுச்சா? இல்ல எஸ் ஏ சந்திரசேகருக்கு தான் தோணுச்சா? சோபா, சோபா மேடம்க்கு தோணுச்சா? தோணாது. அதாவது கஷ்டப்படும் போதெல்லாம் பிச்சை எடுப்பாங்க, ரொம்ப மனசு பணம் வர 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 எங்கேருந்து வந்தோம் எப்படி வந்தோங்கிறத மறந்துடுவாங்க. இவர்கள் தான் குரு வஞ்சகர்கள், குரு துரோகிகள். அப்ப கருணாநிதி தாத்தா கிட்ட நீ ஏன் கவலைப்படுற, நான் பாத்துக்கிறேன். அப்பா அவர் சொன்னா இன்னொரு வாக்குறுதி கொடுத்தேன். எம்ஜிஆர் எப்படி நான் வந்து முதலமைச்சர் ஆக்கினேன், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கியாச்சு, அடுத்து நானும் அடுத்தே தோல்வி ஆயிருவேன். உனக்கும் நான் சான்ஸ் கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, நீயும் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். அவர் மிந்தி முதல்ல இருக்கும்போது இருந்த கருணாநிதி வேறு, அதற்கப்புறம் அவர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறார், எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிறார். தன்னை நம்பி வந்தவங்களை அவர் கைவிடவே இல்லை. கருணாநிதியும் சரி, நம்ம ஸ்டாலின் சித்தப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, சித்தப்பாவும் சரி. ஸ்டாலின் சித்தப்பாக்கு அம்னீஷியா, அப்போ நான் டைட்டில் தான் போடப்போறேன், அப்போ நான் டைட்டில் தான் போடப்போறேன், ஸ்டாலின் சித்தப்பாக்கு அம்னீஷியா அப்படின்னு. ஏன் சித்தப்பா, சித்தப்பா தாத்தா கருணாநிதி என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையோ? அப்பா நான் சொல்லியிருந்தேன், கருணாநிதி தாத்தா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு அப்புறம் என்னோட வாரிசுகள் வந்து அந்த அரசியல் போட்டிக்கு வராது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது எல்லாருக்குமே தெரியும். நான் தான் கருணாநிதி தாத்தாட்ட நான் சொல்லியிருந்தேன், உனக்கு அப்புறம் உன் மகன் அந்த அமைச்சர் பதவியில் வருவார், முதலமைச்சர் பதவியில் இருப்பார், அதற்கப்புறம் உதயநிதி வரணுமா வேண்டாமாங்கிறது அதுக்கப்புறம் மக்களுடைய போக்கை பொறுத்தது, அதுவும் என் முடிவு, நான் முடிவெடுக்கணும். ஜோதிடங்கள் ஆயிரம் சொல்லலாம், ஜோதிடங்கள் வருவாருன்னு சொல்லலாம், வரமாட்டாருன்னு சொல்லலாம், எப்படி ஸ்டாலின் சித்தப்பா முதலமைச்சரவே ஆக முடியும், ஆக மாட்டார்னு எத்தனை பேர் சொன்னீங்க, எத்தனை பேர் சொன்னீங்க. ஆனா என்ன அறியாமலே என் வாயில வந்தது, சூரியன் இருக்கும்போது டார்ச் லைட்டுக்கு மதிப்பே இருக்காது சொன்னேனா? ஆக 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 சொல்லும் போதே புரிஞ்சுக்க வேண்டாமா ஸ்டாலின் சித்தப்பா தான் வரப்பறாரு அப்படின்னு. அதுக்கடுத்தது உதயநிதி தம்பியை வந்து எல்லாரும் முதலமைச்சராக வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உலகம் ஆயிரம் முடிவெடுக்கும். நான் ஹேமா என்ன முடிவெடுக்கிறேனோ அதான் அர்த்தம். இதுதான் கருணாநிதி தாத்தாவுக்கும் எனக்கும் உண்டான சம்பந்தம். ஆத்தா பிரேமலதா, என் மனைவி பிரேமலதா அதென்ன சுயது குழுவி நடத்துறா, நான் 50 லட்சம் ரூபா எங்கேயாவது போகும்போது வரும்போதும் அங்க பசுமாடை வச்சிருப்பாங்க, பசுமாடுக்கு அந்த களி உருண்டையா ஏதோ ஒன்று, புண்ணாக்கு உருண்டை, அப்புறம் அந்த கொப்பு அதெல்லாம் கொடுப்பாங்க மாடுக்கு அங்க எல்லாரும் கோவில் பக்கத்துல. அப்போ நான் உடனே வண்டி ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு அங்கே அந்த மாட்டை சுற்றி நிற்கிறவங்க யாராவது ஒருத்தர், நான் நடப்பாதையில் போகிறவங்க யாராவது சுற்றி வாங்க அப்படின்னு கொடுத்துட்டு கையில் அந்த 10 ரூபா 20 ரூபா ஏதாவது கொடுத்துருவேன், கொடுத்துட்டு அந்த மாட்டுக்கு அந்த இதை வாங்கி போட்டுரு அப்படின்னு. ஆண்டி நீ தானே கொடுக்குற, உங்க ஏல கொடு, உனக்கு புண்ணியம் வரும், மாட்டுக்கு கொடு, யார் கொடுக்குறா யார் பைசா கொடுக்குறா, மேலே இருக்கிறவனுக்கு இப்போ கொடு.
ஆனா அதுக்காக நான் கஷ்டப்பட்டு குழி தோண்டி செடி மரம் நட்டதை யாரோ ஒருத்தர் வந்து என் கூட சேர்ந்து போட்டா பிடிப்பாங்களாம், அதெல்லாம் ஏன் அனுமதிக்க மாட்டான். என் உழைப்பு எனக்கு மட்டுமே சொந்தம், நான் அடுத்த உழைப்புல போய் நான் எனக்கும் பங்கு கூட நான் ஏமா கேட்கல. என் உழைப்புல யார் பங்கு கேட்டு வரக்கூடாது. பங்கு வேற, பெருமை வேற, புகழ் வேற. நான் கஷ்டப்பட்டு உழைப்பேனா பேரும் புகழும் இவ வாங்கிட்டு போவாளாம். இது பிரேமலதா கதை மாதிரி தானே இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப நான் டைட்டில் போட போறேன், ஸ்டாலின் சித்தப்பாக்கு அம்னீசியா ஓடுறா குண்டா வீடியோ போடு. பெண்களின் காமகாரம் என்னமோ ஒரு டைட்டில் போட்டு விட்டு இருக்க ஐயா, அப்படி நீட்டிக்கிட்டு என்ன ஓம்பி விடு சொன்னது மறந்துட்டேரோ. பம்பு செட்ல என்ன கடத்திட்டு போயிட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கினது மறந்து போயிட்டேரோ. சொத்தை எழுதி வாங்கும்போது உன்னோட ரெண்டு கொக்கச்சிகளும் வெளியில நின்று இருந்தாங்க, ரெண்டு பொத்தான்கள் உள்ள வந்தானுங்க. பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போனதுல மறந்து போச்சு. ரெண்டு கொக்கச்சிகளும் நான் வெளியில வரும்போது சொல்றாளுங்க, என்னைய திட்டுறாளுங்க, என்ன மோர கட்டையில இவகிட்ட கைய குட்டை காலு குட்டை என்ன இருக்குன்னு. விஜயகாந்த் இவகிட்ட மயங்கி இவகிட்ட வந்தானோ அப்படின்னு ரெண்டு கொக்கச்சிகளும் திட்டினாளுங்க. ஒருத்தர்கிட்ட மயங்கி வர்றதுக்கு ஒன்ன மாதிரி காமிச்சிட்டு கீழே உள்ள உறுப்பை பார்த்துட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. அவசியம் கிடையாது. நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனையை பார்த்துட்டு வரலாம். என்ன உங்ககிட்ட எல்லாம் நல்ல ரெண்டு கொக்கச்சிகள் உங்ககிட்ட எல்லாம் அழகா இருக்கு, இருந்தும் ஒரு ரெண்டு பொத்தான்களும் ஒரு ரெண்டு புருஷங்களும் பிரேமலதாட்ட தானே போனானுங்க. அப்போ உங்ககிட்ட என்ன குறை இருக்கு? என்ன எப்படிலாம் திட்டினீங்க? என்ன காலம் கிடந்து நான் குதறேன் வலி எனக்கு தான் தெரியும். நான் பாட்டு அம்னீஷியால நான் பாட்டி இருந்தேன். நான் பாட்டு குழந்தைதான் உலகம், நான் பாட்டி இருந்தேன். குழந்தை செத்து போச்சு, குழந்தை செத்து போய் பந்தம் பாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த விஜயகாந்தோட ஞாபகம். விஜயகாந்தா ராத்திரி தூங்கும்போது தட்டி எழுப்புற, யாரும் என் பக்கத்தில் படுத்துருக்கேன். ஐயோ நான் எந்த ஆம்பளைட்டையும் படுத்ததில்லை, எவன் இவன் கருப்பாக இருக்கான். நான் பார்க்குறேன் என் உடம்புல ஃப்ராக்கு, நான் சின்ன குழந்தையா இருக்கேன், பெரிய பையனாக இருக்கான், யாரா இது அப்படின்னு பார்த்தா வளர வளர வளரதான் ஞாபகம் வருது. விஜயகாந்த் பொட்டு இறுக்கி படிச்சு படுத்துக்கிட்டானா, அதுக்கு பேர் செக்ஸ் இல்லடி. ஏ மு பிரேமலதா அண்டு ரெண்டு கொக்கச்சிகள் ரெண்டு சுதா, அது என்ன சுதீசு சுதீசு ரெண்டு பொத்தான்கள். உங்களுக்குலாம் விபச்சார புத்தி தான் போகும், எப்போ பார்த்தாலும் தப்பாக தான் போகும். ஆச்சா போதும், எனக்கு போகணும், இன்றைக்கி 3 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அப்புறம் ஏமாதிரி வீடியோ போடலன்னா எங்கே ஓடி போயிட்டாலும் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி எனக்கு ப்ராஜெக்ட், அதனால தான் மரம் செடி நட வந்தேன். ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதான் செடி நட வந்தேன். செடி மரம் மரம் நட்டாச்சு, ஒரு துளசி செடி நட்டாச்சு, இப்போ வீடியோவும் போட்டாச்சு. இனி அடுத்த வாரம் டைம் இருக்குமோ இருக்காதோ எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும், அது ஃப்ளாஷ் கார்டு ரெடி பண்ணணும், சார்ட் ரெடி பண்ணணும், குழந்தைங்களுக்கு லெசன் ப்ளான் ரெடி பண்ணணும், நிறைய டீச்சிங் டூல்ஸ் பூரா ரெடி பண்ணணும். டீச்சிங் எலமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். நாங்களாக தான் ரெடி பண்ணணும், கடைகள்லாம் வாங்கக்கூடாதோ. அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. இங்கே வீடியோ என்னத்தை போவேன், சரி இதுதான் ஜாக்கு நீங்கள் வீடியோ போட்டாச்சு. ஸ்டாலின் சித்தப்பாக்க அம்னீசியா ஓ, நான் ஒரு குண்டை போட்டாச்சு. குடிங்க எல்லாரும், சீதப்பா உட்கார வச்சுக்கேங்க. இது என்ன இதுன்னு புதுசாக ஒன்று கிளம்புதுன்னு கேளுங்க. சரியா? ஆ அப்புறம் செப்டம்பர் 23 வந்து டெஃப் அண்டு அந்த டம்ப், அந்த காது கேளாதோர் வாய் பேசாதவர் காது கேளாதோருக்கான நாள் 23rd அன்னைக்கு. சைன் லாங்குவேஜ் எங்களுக்கு, சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணும். அதுக்கு எங்களுக்கு ப்ராக்டிக்கல் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி தேசிய கீதம் வந்து சைன் லாங்குவேஜில் பாடணும். ஜனகணமன அது வந்து நான் பாடுவேன். பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுவேன். விஜயகாந்த் என்றைக்குமே தன்னுடைய பிறந்தநாளை ஆகஸ்ட் 25 எனக்கு ஒரு ஈர்ப்பு வரும், ஆனால் மறந்துருந்தேன். ஆகஸ்ட் 25 அவனுடைய பிறந்தநாளை எப்பவுமே செப்டம்பர் 23 அன்னைக்கு தான் கொண்டாடுவோம். நானும் அவனும் சேர்ந்து தான் கொண்டாடுவோம். கோயில்களுக்கு போவோம். அன்றைக்கி எனக்கு ஸ்கூல் இருந்தால் போக மாட்டோம், சனி ஞாயிறாக இருந்தால் அந்த பிறந்தநாளை அதுக்கப்புறம் ரிலேட்டடாக கொண்டாடுவோம். கோவில் கோவிலாக போவோம். நானும் விஜயகாந்த், விஜயகாந்த் என்றுமே தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடியதில்லை. ஆனால் விஜயகாந்தோட ரசிகர்கள் போலியானவர்கள். விஜயகாந்தோட பிறந்தநாளை அன்னைக்கு தான் கொண்டாடுவாங்க. சண்முக பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரியுமே.
அப்பா தன்னுடைய பிறந்த நாளை 25ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாட மாட்டார்னு சண்முக பாண்டியனுக்கு நல்லா தெரியுமே. பாரதியோட பிறந்த நாள் செப்டம்பர் 23 அன்னைக்கு தான் வரும் கொண்டாடுவார்னு சண்முக பாண்டியனுக்கு தெரியுமே, அப்பா சொல்லியிருக்கிறாரே. ஆனால் சண்முக பாண்டியன் சொல்ல மாட்டான். என்ன பிரேமலதாவோட வளர்ப்பு, பொய் புரட்டு கித்தலாட்டம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்க விஷ ஜந்து. இந்த ட்ரூத் ஃபைண்டிங், இந்த லைஃப் புழு பொய் பேசும்போது அது பொய் சொல்கிறாங்கிறத கண்டுபிடிக்க ஒரு மிஷின் ஒன்று இருக்காங்க. அதில் அவளையும் பார்த்துங்க, என்னையும் பார்த்துங்க, யார் சொல்கிறது உண்மைங்கிறது, யார் சொல்கிறது பொய்ங்கிறது தெரியும். சரியா? பாய் பாய்.